ஹரஹர நம பார்வதீபதே ஹரஹர மகாதேவா வந்தே சும்புமாபதிம் சுரகுரும் வந்தே ஜெகத்காரணம் வந்தே பண்ணகபூஷணம் மிருகதரம் வந்தே பசூனாம் பதிம் வந்தேஹே சூர்ஜசசாங்கவெண்ணிநயனம் வந்தே முகுந்த பிரஜம் வந்தே பக்தஜனாரஞ்சவரதரம் வந்தே சிவம் சங்கரம். அன்பான ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி உறவுகளே, சிவாலய பக்தர்களே, அன்பு நேயர்களே, எல்லோருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்து இன்றைய தினம் இந்த அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற அங்கத்திலே ஆன்மீக தொடரிலே ரத உற்சவம் தேர் திருவிழா என்று பொருள்பட்டு நிற்கக்கூடிய அந்த தேர் திருவிழாவின் கருத்துக்களை தரலாம் என்று எண்ணுகிறேன். தேர் திருவிழா என்றால் எல்லா மக்களுக்கும், எல்லா ஆன்மீக பெருமக்களுக்கும் மனதிலே வரக்கூடிய சிந்தனை ஊர்வலம். ஊர்வலம் என்றால் பல வகையான ஊர்வலங்கள் எல்லாம் இருக்கின்றன. அரசியலிலே ஊர்வலம் இருக்கின்றது, சினிமாவிலே ஊர்வலம் இருக்கின்றது, ஆன்மீகத்திலே ஊர்வலம் இருக்கின்றது, அரசியல் களங்களிலே வரக்கூடிய பலதரப்பட்ட சர்ச்சைக்குரிய மன்செயல் ஊர்வலங்கள் இருக்கின்றன. இந்த ஊர்வலங்களிலே ஊர்வலம் என்பது ஒரு பொருள், ஊரை வலம் வருவது சுத்தி வருவது என்பது எல்லோரும் கருத்திலே எடுத்துக்கொள்ளக்கூடிய சுலோமான ஒரு சொல் தமிழிலே. இந்த ஊர்வலம் என்பது, இந்த ஊர்வலம் என்று சொல்லக்கூடிய அனைத்து ஊர்வலங்களுக்கும் இந்த ரத உற்சவம், ரத ஊர்வலம் பிரத்யேகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உயிரெழுத்திலே வடமொழியிலே ஊனாவுக்குள் கொண்டு வந்து உற்சவம் ஆக்கிவிட்டார்கள். இந்த கருத்தை நீங்கள் உள்வாங்கினால் ரதோற்சவத்தின் திருவிழா கருத்துக்களை சுலபமாக புரிந்து கொள்ளலாம். ஏன் இதை ரத ஊர்வலம் என்று சொல்லுகின்றோம்? ஆனால் இதை ஆகமத்திலே பத்ததி வாயிலாக உற்சவம், சினிமா உற்சவம் என்று சொல்ல மாட்டார்கள், அரசியல் உற்சவம் என்று சொல்ல மாட்டார்கள், ஆலயத்திலே ஆன்மீகத்திலே வரக்கூடிய ஒரு சொல்லைத்தான் உற்சவம் என்று சொல்லிக் கொள்கின்றார்கள். உற்சவம் என்றால் திருவிழா, ஃபெஸ்டிவல், ஒரு பெரிய கொண்டாட்டம். கொண்டாட்டம் என்றால் திருவிழா. திருவிழாவிலே மகோற்சவ திருவிழா, அலங்கார திருவிழா, ஏகநாள் ஒரு நாள் திருவிழா என்று பல வகை திருவிழாக்கள் இருக்கின்றன. இந்த திருவிழாக்களுக்குள்ளே மிகவும் முக்கியமான ஒன்று, ஒரு திருவிழா உடம்பாக இருந்தால் அருமையாக சொல்லுகின்றார், ஊன் உடம்பு ஆலயம். அந்த உடம்பு ஆலயத்திலே வரக்கூடிய தலை அங்கத்தை தேர் திருவிழா என்று வர்ணித்திருக்கின்றார். தலையே நீ வணங்காயே, தலையை நாங்கள் வணங்குகின்றோம். முதலிலே இந்து மதம் சொல்லி நிற்கின்றது, நன்றாக சிந்தியுங்கள் ஆன்மீக பெருமக்களே, ஒருவரை நாம் அடையாளம் காண வேண்டுமாக இருந்தால், ஒரு தெரிந்தவர், தெரியாதவர், முற்கூட்டி தெரிந்தவர், கனகால தொடர்பு, நீண்ட நாள் தொடர்பில்லாதவர், தொடர்பற்றவர், புதிதாக வருகின்றவர், ஒரு பெரிய பிரபல்யமான ஒரு பெரியார் வருகின்ற பொழுது முதலிலே அனைவரும் உற்று நோக்குவது ரெண்டு கண்களும், அங்கே தலை என்ற முதல் முகத்தை தான் அடையாளப்படுத்துகின்றார்கள். அந்த தலையை நாங்கள் உற்று நோக்கின்ற பொழுதுதான் தேர் திருவிழாவை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த தேர் திருவிழாவிலே முதலிலே பார்ப்பது நாம் தேர் திருவிழா என்று உணர்கின்றோம். காரணம், ஒரு கிராமத்திலே, ஒரு ஆலயத்திலே கொடியேறி திருவிழா நடக்கின்ற வேளை, சரி கொடியேற்றுக்கு போக முடியல, இடையில் ஒரு திருவிழாக்களுக்கு நம்மளால் போக முடியலை என்றால் ஒரு தேரை போய் பார்ப்போம் என்று எல்லார் மனதும் அமைதிப்படுத்தி கொள்ளும். எனவே தான் இந்த தேர் திருவிழா என்பது வடமொழியிலே ரத உற்சவம். ரதம் என்றால் தேர், உற்சவம் என்றால் திருவிழா, விழா. தேர் திருவிழா என்பது ரத உற்சவம். இங்கே ரெண்டு பொருள்பட்டு நிற்கின்றது. ஒன்று ரத ஆரோகணம், ரதத்திலே எம்பெருமான் தேரிலே எழுந்தருளி பவனி வருவது. ரத அவரோகணம், தேராலே இறங்கி வருவது. இந்த தேர் திருவிழாவை ஏன் செய்கின்றார்கள்? திருவிழாவிலே ஏகப்பட்ட திருவிழாக்கள் இருக்கின்றன, பார்த்துருக்கின்றீர்கள்.
வேட்டத் திருவிழா, மஞ்சத் திருவிழா, மாம்பழத் திருவிழா, கைலாச வாகனம், சப்பர திருவிழான்ட்டு அந்தந்த ஆலயங்களிலே அந்தந்த இடம் பொருள் ஏவலுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு உற்சவங்களை ஆகமத்தோடு அனுசரித்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தேர்த்திருவிழா என்பது எல்லா ஆலயங்களிலும் முக்கியமான ஒன்று. இந்த தேர்த்திருவிழாவிலே தான் அனைத்து அடியவர்களும் கூடுதலாக அலைமோதி வருகின்றார்கள். காரணம், நமது வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஏற்றம் இறக்கம். நன்றாக கருத்தை வேண்டிக் கொள்ளுங்கள். இது அர்த்தமுள்ள இந்து மதம் சொல்லுகின்றது. மகோற்சவத்திலே தேர்த்திருவிழாவின் அங்கத்திலே ஏற்றம் இறக்கம், நமக்கு ஏற்றமும் இருக்கின்றது இறக்கமும் இருக்கின்றது. எவ்வளவு படியேறி உயர்ந்து உயர்ந்து நாம் வாழ்க்கையிலே அறிவினாலோ பணத்தினாலோ செல்வாக்கினாலோ ஏதாவது ஒரு வகையிலே நாங்கள் உயர்ந்து கொண்டு போகோம் என்றால் எப்போவோ ஒரு நாளைக்கு இறங்கியே ஆகும். ஒரு வயதிலிருந்து ஒவ்வொரு வயதாக நாங்கள் ஏறுகின்ற பொழுது திடீரென்று ஒரு நாள் ஒரு சடுதியான இறக்கத்தை பார்க்கின்றோம். அந்த இறக்கம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், மரணம் என்ற இறக்கம். அந்த மரண இறக்கத்திலே நாம் பார்ப்பது நிரந்தரமான பூமியின் இறக்கம். தேரிலே ஏற்றுகின்றோம், அது ரத ஆரோகணத்துக்குரிய ஏற்றம். தேரிலிருந்து இறக்குகின்றோம், அது அவரோகணம். இதன் காரணம் என்னென்றால், நமது வாழ்விலே ஏறுகின்றோம் இறங்குகின்றோம், சமத்துவத்தை நிலைநாட்டுகின்றோம். அதனால்தான் தேத்திருவிழா என்ற ஒரு அங்கத்தை மண்டலத்திலே ஆகமத்திலே வகுத்திருக்கின்றார்கள். இன்னொன்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள், ஏற்றம் இறக்கம் வருகின்ற பொழுது பலவிதமான குணாதிசயங்களை ஒரு மனிதன் அனுபவிக்கின்றான் என்றால் தன்னகத்தை தேடிக்கொள்கின்றான். ஏற்றங்கள் பல வகையிலே வருகின்ற பொழுது ஆணவம் என்பது நமக்கு ஒரு ஆணிவேராக தென்படுகின்றது. பணத்திலே திமிர், ஈகோ. நமக்கு படிப்பு கூடி நல்ல அறிவுமானாக வந்தால் படிப்புக்கு ஒரு ஈகோ, அவன் நல்லா படிச்சுட்டா ஒரு தலக்கணம் ஒன்று. பட்டம் அழித்து பெரிய பேச்சாளராக பெரிய பெரிய ஆளாக வந்துட்டால் அங்கேயும் ஒரு ஏற்றம், அங்கேயும் ஒரு ஆணவம். அல்லது ஒரு முன்மாதிரி, ஒரு கிராமத்திலே அல்லது ஒரு சமூகத்திலே அல்லது ஒரு இல்லத்திலே எல்லாவற்றிலும் ஒரு கெட்டித்தனமாக போகின்ற பொழுது ஒரு ஆணவம் இருக்கின்றது. இதனால்தான் இந்த ஏற்றத்தை சமப்படுத்திக்கொள்ளுன்றது தான் தேர்த்திருவிழாவின் தத்துவம். ஏற்றம் இறக்கம், ரெண்டு கலர் வைத்திருக்கின்றார்கள், ரெண்டு நிறம். தேருக்கு சாமி போகின்ற பொழுது பார்க்கின்றீர்கள், ஒரே சிவப்பு மயம், எங்கும் சிவப்பு. குருக்கள் உடுப்பிலிருந்து ஆன்மீக பெருமக்கள், தேருக்கு போகிற சுவாமி, தேரெல்லாம் இரத்த கலராக இருக்கு. ஏறுகின்ற பொழுது நீ சிவந்து கொள்கின்றாய். காரணம், சூரிய சிவப்பை விட அதிக இரட்டிப்பு சிவப்பாக சோடிக்கின்றார்கள். அடையாளப்படுத்துகின்ற ஒரு விழா, சமூகத்திலே ஆன்மீக பெருமக்களிடையே வரக்கூடிய ஆணவத்தை சமத்துவமாக்கு. நீ உச்சக்கட்டத்துக்கு உக்ரதாண்டவத்திலே சுவாமி போகின்றார். உக்ரதாண்டவம், உக்ரம் என்றால் கோபம், அதி மிலேச்சத்தனமான தன்னை அறியாத ஒரு ஆட்டம். நீங்கள் பார்க்கின்றீர்கள், தேருக்கு சாமி ஏறின்ற பொழுது முன்பின்னாக பக்தர்கள் தன்னை மறந்து, அங்கே உள்ள இசைக்கலைஞர்கள் தம்மை மறந்து இசைத்து, ஒரு அகோரமான உக்ரதாண்டவம் ஒன்று எழுச்சிகரமாக நமக்குள்ளே எழுகின்றது. இது தேர். இந்த தேர் திருவிழாவிலே ஒரு பெரிய ஆனந்தம் இருக்கின்றது. இந்த இவ்வளவு ஏற்றத்தையும் ரத ஆரோகணத்திலே ஏற்றி இறக்குவோம். பசுமையாக பச்சை சாத்தி, பச்சை என்றால் பசுமை, கண்ணுக்கு குளிர்ச்சியான நிறம், வறட்சியற்றது. உலகெங்கும் பசுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தாவரங்களிலிருந்து மனிதர் வரை பச்சையை அனுபவித்துக் கொள்கின்றார்கள். பச்சை சாந்தம். தெருவிலே கூடி பாருங்கள், சட்ட ரீதியாக சிவப்பு இருந்தால் போகக்கூடாது, நிறுத்து, பச்சை இருந்தால் போ. உனக்கு நல்ல அறிவுரைக்கு அதை தெரியும், இதை மாற்றியே உருவாக்கியிருக்கலாமே இந்த வல்லுநர்கள். காரணம், கலர் என்பது நிறம் என்பது நமக்குள்ளே வரக்கூடிய ஒரு அடையாளமாக இந்த சுவாமிக்கும் சட்டமும் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் கொண்டு வந்து நிற்கின்றது. உலகெங்கும் பாருங்கள், அலத்து நாடுகளுக்கு நீங்கள் போயிருந்தால் பார்த்துருப்பீர்கள், சிவப்பு நிற்க வேண்டும், பச்சை போக வேண்டும், ஏற்றம் இறக்கம். இதே மாதிரித்தான் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த தேர்த்திருவிழாவின் மிகுதி தொடரை சற்று இடைவேளை எடுத்து இந்த ரத உற்சவத்தில் வரக்கூடிய மகிமையான நல்ல தன்மையிலே இந்த ஆரோகணம் அவரோகணம் ஏற்றம் இறக்கத்தின் கருத்துக்களை இன்றைய
இந்த ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் நல்ல நேரத்துக்குள்ளே தரலாம் தொடர்ச்சியிலே நீங்கள் எல்லோரும் ஓய்வெடுத்து சற்று நிம்மதியாக இந்த கருத்துக்களை பரிசீலித்து வாருங்கள் என்று கூறி இடைவேளைக்கு நான் தலைவணங்கி உங்கள் விளம்பரங்களை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்பாக வேண்டி விடைபெற்றுக் கொள்கின்றேன். அன்பான உறவுகளே, நீங்கள் எல்லோரும் நல்ல ஓய்வெடுத்து உஷாராக வந்திருக்கின்றீர்கள். உற்சாகப்பான மருந்து. நாங்களும் அதே சிந்தனையோடு நல்ல திடகாத்திரமாக ரத ஆரோகணத்தை இந்த 10 நிமிடத்திற்குள் தந்து முடிக்கின்றேன். பசுமை பற்றி நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள், பச்சை சிவப்பு. இந்த 2 கலரும் சட்டத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் மெஞ்ஞானத்திற்கும் அது பரிபூர்ணமாக ஒத்துழைத்து ஏற்று நிற்கின்ற ஒரு கரல். அந்த கலரிலே, அந்த நிறத்திலே நாம் பார்க்கக்கூடியது, உணர்விலேயே எடுக்கக்கூடிய நல்ல சிந்தனை என்னவென்றால் வெற்றி தோல்வி. ஆணவத்திலே இரத்தத்திலே எம்பெருமான் ஏறுகின்றார், இறங்குகின்ற பொழுது பசுமையாக பச்சை சாத்தி எல்லாரும் பச்சை குருக்களிலிருந்து எல்லோரும் பச்சை மயமாக சிவபெருமானோ அந்தந்த சுவாமிகளை பசுமையாக்கி பச்சை நிறத்திலே மாற்றி இறக்குகின்றார்கள். இறக்கின்ற பொழுது இருக்கின்ற தாண்டவம் ஆட்டம் ஆனந்தம், போகின்ற பொழுது முன்பின் கண்கடை தெரியாமல் நீ ஆணவத்திலே முன்னுக்கு பின்னுக்கு இடறுகின்றாய். நல்லாக கருத்தை வேண்டிக் கொள்ளுங்கள். இந்து மதத்தின் தாற்பரிய கருத்தை, சுவாமிகளை ஆட்டுகின்ற பொழுது முன்பின் போய் வருகின்றாய், முன்னுக்கு போறாய் பின்னுக்கு வாராய், ஆனால் ஏற்றத்தை கவனி. இறக்குகின்ற பொழுது ஆனந்த தாண்டவம், வலது பக்கம் இடது பக்கம் நமக்கு இரக்கம். நாம் சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி இருக்கின்றோம், மனநிலை சந்தோஷமாக நல்லாக வருகின்றது. நாம் பணி ஆண்டவன் சன்னிதானத்திலே பணிகின்றோம். நீ வலது பக்கம் இடது பக்கம் ஆட்டி முன்னுக்கு போகாதே. முன்னுக்கு போகாதே என்றால் எந்த விஷயத்திற்கும் நாம் முன்னுக்கு போகக்கூடாது. காரணம், எனக்கெல்லாம் தெரியும் என்ற ஒரு அகங்காரத்தோடு போனால் தட்டுப்பட்டு விடுகின்றவர்கள் நிறைய பேர். நிதானமாக சிந்தித்து இது முடியுமா, நம்மால் செய்யக்கூடியதா என்பதை கிரேவித்து போவன் அறிவாளி. எதையும் செய்யக்கூடும் என்று சொல்லி தப்புத்தனமாக வீரா ஆமப்போடு, அதாவது சொல்லுவார்கள், வீர ஆவேசத்தோடு முன்னுக்கு போகிறவர் தோல்வியிலே வருவார், அது அறிவற்ற ஒரு தன்மை. எனவே தான் இந்த பசுமை, ஏற்றம் இரக்கம். இந்த இரக்கத்திலே பாருங்கள், நமது ஆணவம் கலைகின்றது. ஆண்டவன் சமாதானமாக வருகின்றான், போகின்ற பொழுது உக்கிரமாக வருகின்றது. ரத ஆரோகணம் தேரிலே ஏறுகின்ற பொழுது நாம் எல்லாம் உணர்வாக இருக்க வேண்டும், இறங்குகின்ற பொழுது பசுமை உணர்வோடு இருக்க வேண்டும். இந்த ஏற்றம் இறக்கம் ஆணவத்தின் தன்மைகளை ஒருநிலைப்படுத்தி கொண்டு வருவது மாபெரும் தேர்திருவிழா. இந்த தேர்திருவிழாவில் வருகின்ற காட்சிகள், அங்கே வருகின்ற கலைகள், உருவுகள், ஒவ்வொருவருக்கும் வருகின்ற வீர ஆவேசமான தன்மைகள் எல்லாம் ஆண்டவனது அருளோடு வரக்கூடிய அடையாள சின்னங்கள். அன்பு உள்ளங்களே, இந்த தேர்திருவிழாவை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள், நன்றாக சிந்தியுங்கள். காரணம், இந்த நிறமாத கற்பிணி குழந்தை உள்ள தாய்மார்கள் வரமாட்டார்கள். கல்யாணமாகிய முதல் தம்பதியினர்கள் முதல் தேர் பார்க்கக்கூடாது, ஒரு வருஷம் தேர் பார்க்கக்கூடாது என்று சொல்லி இந்து மதம் சில தாற்பரிய சட்டங்களை உருவாக்கி இருக்கின்றது. இது எல்லாம் அத்திவாரமாக உருவாக்கப்பட்ட நல்ல நேர்மையான சட்டங்கள் தான். இந்த சட்டங்களும் இந்த விதிகளையும் தெரியாமல் புனரமைத்து அதற்கு மெருகூட்டி சில சட்டங்களையும் விதிகளையும் சந்தர்ப்பவசமாக்கிக் கொள்கின்றார்கள் ஆன்மீக பெருமக்கள். அங்கே இருக்கின்ற இந்து மதத்தின் மிகப்பெரிய பிழையினம் இதுதான். காரணம், விதி இருக்கின்றது, அந்த விதியை வைத்து நாங்கள் மாற்றி அமைக்கக்கூடாது. அந்த ஆகமத்தின் விதிகளை நாம் தொட்டு நாங்கள் அறிந்த படித்த இந்து நாகரிகத்திலே இந்து சமயத்திலே அந்த ஆகம மரபுகளை நாங்கள் பார்க்க வேண்டும். காரணம், இந்த தேர் திருவிழாவில் இருக்கக்கூடிய மகிமையை பாருங்கள். ஏற்றத்திலே போர்க்கின்றோம், ஆணவத்தோடு எம்பெருமான் கோபத்திலே உக்கிரமாக போகின்ற பொழுது அங்கே பலதரப்பட்ட அபசகுண சம்பவங்கள் நடைபெறுகின்றன. இதற்கு ஒரு உதாரணம் இருக்கின்றது. எம்பெருமான் கண் திறக்கின்ற பொழுது அந்த கண்ணிலே பலவிதமான ஒளிக்கதிர்கள் பாய்கின்றன. ஒளிக்கதிர்கள் என்றால் கூடாத சக்தி இருக்கின்றது, நல்ல சக்தி இருக்கின்றது, சாந்தப்படுத்தக்கூடியது இருக்கின்றது, பணம் தரக்கூடிய கதிர் இருக்கின்றது,
இதற்கு நான் கதைச்சு கொண்டே சொல்லிக்கொண்டே இருப்பேன். இந்த கருத்துக்கள் என்னவென்றால், தச தரிசனம் பார்த்துருக்கின்றீர்கள், ஒரு கண்ணாடி வைத்து சுவாமியை கண்ணாடியிலே பதிப்பிச்சுத்தான் சனம் ஆக்கள் கும்பிடுவார்கள் அடியவர்கள். காரணம், எம்பெருமானது நெற்றிக்கண் பார்வை நேரே வந்தால் அதற்கு ஏதாவது ஆபத்துகள் கூடாத விஷயங்கள் நடக்கக்கூடாது. கண்ணாடியிலே சாந்தப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய கும்பம் பிம்பம் அந்த கண்ணாடி தரிசனங்கள் சாமரை மங்களப்பொருள்களை அம்பெருமானது ஒளிக்கதிர்கள் பட்டு தெரித்தால் அது சாந்தமடைந்து நம்மை அடையும் என்பது ஒரு விதி. அதே மாதிரித்தான் இந்த தேர்த்திருவிழாவிலே எம்பெருமான் உக்கரத்தோடு போகின்ற பொழுது அடியவர்கள் அலைமோதி மிதிபட்டு உதப்பட்டு ஏதாவது நீங்கள் அறிந்திருப்பீர்கள், பலதரப்பட்ட ஆபத்துகள் எல்லாம் நடந்திருக்கின்றன. தேர் சரிஞ்சிருக்கின்றது, தேர் விழுந்திருக்கின்றது, நெரிசலிலே ஒரு ஒரு 12-13 ஆண்டுக்கு முன்பே நீங்கள் பார்த்துருக்கின்றீர்கள். கும்பமேளா மகாமக தீர்த்தத்திலே 126,000 அடியவர்கள் திரண்டு உருண்டு மாண்டவர்கள். ஏகப்பட்ட சம்பவங்களை கண்ணால் பார்த்துருக்கின்றோம். எனவே தான் இதெல்லாம் ஆண்டவனது உக்கிர சக்திகள், ஆபத்து தரக்கூடிய சக்திகளையும் ஆண்டவன் தருவான். அதனால்தான் புதுமண தம்பதிகள் வந்தால் அவர்களுக்கு ஒரு கூடாத விஷயம் நடக்கக்கூடாது. மாங்கல்யத்தோடு புத்தாடை உடுத்து கூரையோடு வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு கை கால் முறிவு, ஒரு நோ வேதனை, அதனால் தான் அந்த உக்கிரத்தை முதல் வருஷம் பார்க்கக்கூடாது. குழந்தை கற்பிணி தாமர்கள் வந்தால் அந்த குழந்தைக்கோ இந்த பார்வையிலே நெறிபட்டு ஒரு அகோரத்திலே ஒரு தீக்காயம் ஒன்றை பார்த்தால் அங்கே அந்த குழந்தை ஏதாவது ஒரு அங்கைனத்தோடு பிறக்கக்கூடாது என்பதற்காக சில விதிகளை விஞ்ஞானமும் மெய்ஞானமும் ஏற்று நின்றது தான் இந்து மதம். இதன் காரணம் என்னவென்றால், விஞ்ஞானம் என்ன சொல்லுகின்றது என்றால், அதிக சனம் வருகின்ற வேளை வேர்வை கார்பனீரோக்சைடு ஆக்சிஜன் போதாது, சுவாசம் திணறும், இட நெருக்கடி, அளவு பிரமாணங்களுக்கு போகக்கூடாது, இது இவ்வளவுதான் விதி என்று விஞ்ஞானம் வரையறையாக கூறுகின்றது. மெஞ்ஞானம் விதிகளை ஆராய்ந்து அலசி கூறுகின்றது. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள விசேஷத்தன்மை. ஆனால் விஷயம் ஒன்று தான், ஒரே விஷயத்தைத்தான் ரெண்டும் தொட்டு தொட்டு போகின்றது. இதற்கெல்லாம் நல்ல தத்துவ கருத்துகள் இருந்தது. அந்த வர்ணன் இருக்கின்றது, கடவுள் சொல்லுகின்ற தண்ணி, இந்த தண்ணிக்கு இவ்வளவு பூசை செய்கின்றோம், இவ்வளவு பிரமாணம் செய்கின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த தண்ணி கடல் தண்ணிகள் எல்லாம் நாங்கள் தீர்த்தமாடுகின்ற பொழுது புனித பூஜை செய்கின்றோம். அவர்கள் அதை செய்கின்றார்கள். காரணம் என்ன, அந்த கடலும் அந்த வாவியும் அந்த குளமும் வற்றி நீராவியாகி வானத்திலே கருமிகள் மோதி கருமிகள் குளிர்மை அடைந்து தான் மலை சுற்றுவட்டம் 6 படைத்திருக்கின்றோம். மலை எப்படி உருவாகின்றது? நீராவி கருமுகில் வானத்தில் தொட்டு பூமியாக வந்து வருகின்ற சுற்றுவட்டம். அதனால் தான் அவர்கள் கடல் நீர் வாவிகள் குளநீரெல்லாம் பதப்படுத்தி காவன் போட்டு வழிப்படுத்தி சேமித்து செய்கின்றார்கள். நாம் பூஜை செய்து தீர்த்தமாடி சுவாமியை வச்சு கும்பிட்டு பூஜைகள் செய்து விஞ்ஞானமயமாக செய்கின்றோம். இதுதான் இந்து மதத்தின் தாற்பரியமான தொண்டு தொட்ட கருத்துக்கள். அன்பான உள்ளங்களே, ரத உற்சவம் என்பது ஆரோகணம் அவரோகணம். ஆரோகணத்திலே நாம் எம்பெருமானை உக்கிரத்திலே பார்க்கின்றோம், அவரோகணத்திலே நாம் சாந்தத்திலே பார்க்கின்றோம். தேர் பார்த்தால் சொல்லுவார்கள், தேர் ஏற்றுனா நாங்கள் இறக்கிட்டு தான் பார்த்துட்டு போவோம் என்று சொல்லுகின்ற ஒரு சாஸ்திரம் இருக்கின்றது. அதே மாதிரி கொடி ஏற்றம் பார்த்தால் கொடி இறக்கத்துக்கு நாங்கள் வரணும், கட்டாயம் பார்த்துட்டோம், இறக்கத்தையும் பார்த்துத்தான் பயணம் வைப்பார்கள். இதெல்லாம் விதிகளோடு வந்த முறைமையான ஆகம தொடர்புகள். ஏனென்றால் கொடி ஏறுகின்ற பொழுது ஆணவங்கண்மை மாயையை கலைந்து சுவாமி ஆகணும், இறங்கின்ற பொழுது நாங்கள் அதை தாவாமல் எங்களுக்கு அந்த அருள் சக்தியை பெற்றுக்கொள்வோம் என்பதெல்லாம் இந்த மகோற்சவ காலங்களிலே வரக்கூடிய தேர் திருவிழாவின் அற்புதமான கருத்துக்கள். அன்பான உள்ளங்களே, நாம் மகோற்சவ காலங்களுக்குள்ளே தேரை எப்படி கும்பிட வேண்டும், இந்த தீர்த்தோற்சவத்தை எப்படி நாங்கள் கும்பிட வேண்டும், இந்த கொடியேற்றத்தை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆகமத்தின் இந்து மதத்தின் தொண்டு தொட்ட கருத்துக்கள் வரலாற்று ரீதியாக தருகின்ற நல்ல விஷயங்களை நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த அற்புதமான இந்த நிகழ்ச்சியிலே ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி நேரத்தின் அன்பான இந்த பொன்னான நேரத்திலே நீங்கள் எல்லோரும் இன்புற்று இந்த ரத உற்சவத்திலே வருகின்ற உக்ர பார்வை நம்மை தாவாது, சாந்த குணாலப்பாவை நம்மை தாவ வேண்டும் என்று சொல்லி வேண்டி, இன்றைய தினம் இந்த ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி பதிவிலே தொழில்நுட்ப கலைஞர்களோடு சிவாலயத்திலே வந்து இந்த மகோற்சவ கால கருத்துக்களை பதிவு செய்து அர்த்தமுள்ள இந்து மதத்தின் நல்ல ஒரு வாய்ப்பை நமக்கு தந்து தொடர்ந்து இது இந்து மக்களின் ஆன்மீக செவி சிந்தனையோடு இன்புற்று மகிழ வேண்டும் என்று சொல்லி வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி
அடுத்த சனிவாரத்திலே அர்த்தமுள்ள இந்து மதத்தின் நல்ல ஒரு இணைப்போடு உங்கள் எல்லோரையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.